Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு வயசான ஒரு புரோகிதர் ஒருத்தர் இருந்தார். அந்த புரோகிதர் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப புத்திசாலி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய தொழிலில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார், பர்ஃபெக்டாக இருப்பார். அவருடைய கடமையை வந்து கரெக்டாக செய்வார். அதாவது தொழில் தர்மம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வேலையை அவர் கரெக்டாக செய்வார். ஆனால் பாவம், அவர் வந்து ஏழை. எல்லாரும் நிறைய பூஜைகளுக்கெல்லாம் அவரை கூப்பிடுவாங்க. இவரும் போய் கரெக்டாக இவருடைய புரோகித வேலையை செஞ்சுட்டு வருவார். ஆனால் தட்சிணை அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். ஆனாலும் இவர் வந்து மனம் தளராமல் அவருடைய வேலையை வந்து செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் எந்த அளவுக்கு அவர் வந்து தொழிலில் கரெக்டாக இருந்தாரோ, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், சாதுரியம் அதெல்லாம் கிடையாது. ஒரு சமயம் ஒரு பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு விசேஷம். அந்த விசேஷத்துக்கு இவரை வந்து அழைக்கிறாங்க. இவர் போய் இவருடைய வேலையை முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி இவருடைய வேலையை முடிச்சுட்டு இவர் தட்சிணைக்காக காத்திருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இவருக்கு வந்து நல்ல உணவு படைச்சிட்டு, உணவு கொடுத்துட்டு தட்சிணையாக சில பொன் நாணயங்களையும் கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியும் கொடுக்குறாங்க. இந்த ஆட்டுக்குட்டியை இவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறது இவருக்கு தெரியல. தட்சிணையை பையில் வச்சுக்கிட்டாரு. மற்றதெல்லாம் தங்க காசுகள்லாம் வந்து இதில் இடுப்பில் சுருட்டி வச்சுக்கிட்டாரு. ஆனால் ஆட்டுக்குட்டியை எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ரொம்ப நேரம் யோசனை பண்ணிவிட்டு, சரி நாம் தோளில் வந்து இதை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு அந்த ரெண்டு ஆட்டுக்கு, அந்த ஆட்டுக்குட்டியோட ரெண்டு கால்களையும் பிடிச்சி இப்படி தோளில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து வந்த வழியாக போகிறார். அவருடைய ஊருக்கு நடந்து வரார். கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததும் அந்த ஊர், ரெண்டு ஊருக்கும் நடுவில் ஒரு காடு இருக்குது. இந்த புரோகிதர் வந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு இல்லையா, அதை வந்து மூணு திருடர்கள் பார்க்குறாங்க. நல்ல ஆடு, சூப்பராக இருக்குது, இளாம் குட்டி. டே அதை பார்க்கும்போதே இவனுங்களுக்கு வாயில் வந்து எச்சில் ஊறுது. அந்த ஆட்டுக்குட்டியை எப்படியாவது இவர்கிட்டேருந்து அதை திருடிடணும். என்ன பண்ணலாம்? ஒருத்தன் சொல்கிறான், மண்டையில் அடிச்சிடலாண்டா. இன்னொருத்தன் சொல்கிறான், வாயை பொத்திடலாம், கயிறை காலை கட்டி தூக்கி போட்டுடலாம். டே அதெல்லாம் ஒன்றுமே வேணாண்டா, எனக்கு இந்த புரோகிதராக நல்லா தெரியும். இவர் வந்து அந்தளவுக்கு புத்திசாலியெல்லாம் கிடையாது, இவரை ரொம்ப சீக்கிரம் ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்கிறான் மூணாவது ஆள். ஏமாத்திடலாமா, என்னடா சொல்கிற நீ? ஆமாம், நான் சொல்கிற என் கைவசம் ஒரு பிளான் இருக்குது, கேளுங்க அப்படின்னு பிளானை சொல்கிறான். இவங்க மூணு பேரும் அந்த பிளானை வந்து செயல்படுத்துறதுக்கு இவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த பாதை வந்து காட்டு வழியாக வந்து யாருமே இல்லாத நேரத்தில் ஒருத்தன் போகிறான். முதல் திருடம் போய் அப்படியே கொஞ்சம் தூரம் இவர் கூடவே போயிட்டு அப்புறம் எதிர் திசையில் வர மாதிரி பாதையில் ஏறி வரான். ஏறி வந்து நடுவில் வந்து அப்படியே ஆச்சரியமாக அவரை பார்த்துட்டு, பார்த்தும் பார்க்காத மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவன் நம்மளை இப்படி பார்க்குறான். அவர்கிட்ட வர வர, என்ன சாமி நீங்கள் போய் ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு திரியறீங்க, இது நல்லாவா இருக்குது, அடாடாடாடா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு நிற்காமல் அவன் வந்த வழியே போகிறான். இவர் யோசிக்கிறார், கண்ணுக்குட்டியா, இவனுக்கு கண் ஏதாவது வீணாக போச்சா, நாம் என்ன ஆட்டைக்குட்டி தானே தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவர் வரார். கொஞ்ச தூரத்தில் திரும்ப அந்த ரெண்டாவது திருடனும் இதே மாதிரி எதிர் திசையில் வரான். வந்து இவரை பார்த்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக, அதே சமயத்தில் ஒரு கேவலமாக, பரிதாபமாக மூஞ்ச பல விதத்தில் வச்சுக்கிட்டு, ஐயோ என்னங்க நீங்கள், உங்களை மாதிரி கடவுள், சாமி, பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறவங்க வந்து நாய்க்கு வந்து தூக்கிட்டு போகலாமா, டாடாடாடா கஷ்டம் கஷ்டம், ரொம்ப மோசங்க, இது வேண்டாங்க, நாயெல்லாம் நீங்கள் தோளில் தூக்கிட்டு போகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தன் நடானா இதை கண்ணுக்குட்டிங்கிறான், இன்னொருத்தன் இதை நாய்க்குட்டிங்கிறான், என்னதான் நடக்குது, நாம் வந்து ஆட்டை தானே கொடுத்தாங்க அந்த வீட்டில், என்ன நடந்தது அப்படின்னு இவர் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகும்போதே இந்த மூணாவது திருடன் எதிரில் வரான். அவன் வந்து,
அபச்சாரம் அபச்சாரம், இது அடுக்குமா, கடவுளுக்கே அடுக்குமா? அச்சச்சோ அச்சச்சோ, உங்களை மாதிரி ஒரு ஆள் கழுதைய தூக்கிட்டு திரியலாமா? அடாடா டாடா, நீங்க எத்தனை புண்ணிய நதியில குளிச்சாலும் இந்த பாவம் உங்களை விடுமா? அடாடா அடாடா அடாடான்னு அவன் தலையில அடிச்சுக்கிட்டு போறான். இவர் நடந்துட்டு இருந்தவர் நின்றுடுறாரு. ஒருத்தன் கண்ணுக்குட்டிங்கிறான், இன்னொருத்தன் நாய்க்குட்டிங்கிறான், இன்னொருத்தன் கழுதைங்கிறான். ஒருத்தர் இல்லை, ரெண்டு பேர் இல்லை, மூணு பேரும் நாம தூக்கிட்டு வர மிருகம் வந்து ஆடு இல்லை, வேற ஏதோ அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் மூணு பேருக்கும் மூணு விதமா தெரியுது. அப்போ இது நிஜமாடு இல்லை, இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு, சாத்தான் இருக்குமோ? சாத்தானு தான் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி உருவத்திலையும் பல உருவத்திலையும் நம்ம தோல்ல தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோமோ? ஐயோ, இந்த சாத்தான் நம்மளை பிடிச்சிட்டா என்ன ஆகிறது? ஆடா சாமி, தப்பிச்சோண்டா சாமின்னு அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி தபகட்டீர்னு தரையில போட்டு திரும்பி பார்க்காம ஓடுறார், தலை தெரிக்கே ஓடுறார். இவனுங்க மூணு ஆடு முடிச்சு பயந்த பயந்த முடிச்சிட்டு நிற்கிது. என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கோட இந்த மூணு திருடனுங்களும் வயிறையும் வாயையும் பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வரானுங்க. அப்படி சிரிக்கிறானுங்க, சிரிச்சுட்டு இன்னைக்கு நல்ல வேட்டடா அப்படின்னு அந்த ஆட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னது? நாம் என்ன செயல் செய்கிறோமோ அது மேலே நமக்கு திடமான நம்பிக்கை, திடமானனா அசைக்க முடியாத, ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியாத அளவுக்கு நாம் செய்கிற செயல் மேலே நமக்கு வந்து முழு நம்பிக்கை இருந்தது, அந்த செயல் எப்படி வெற்றி அடையும், என்ன மாதிரியான செயல் கூறுகள் அதுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கை நமக்கு இருந்தா, எத்தனை பேருக்கு என்ன அதில் வந்து தப்பு தோணுனாலும் இல்லை கிரிட்டிசிசம்ஸ் தோணுனாலும் அது நம்மளை பாதிக்காது. இல்லை இவங்க சொல்றத கேட்டு நம்மளுடைய ஐடியாலஜியை மாத்தி இன்னொருத்தங்க வேற விதமா சொல்லி அதையும் நாம மாத்தி, ஆக இப்படி நாம ஊர்ல இருக்கிறவங்க சொல்றதுக்கு எல்லாம் நம்மளுடைய ஐடியாலஜியை மாத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஐடியாலஜியில ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. கடைசியில நாம என்னதான் செய்யறோம், எதுக்கு இதை ஆரம்பிச்சோம், இப்ப அது எங்க இருக்கு, நாம எப்படி அதை முடிக்க போறோம் நமக்கே தெரியாம குழம்பி போய் நம்மளுடைய எஃபர்ட் எல்லாம் ஃப்ரூட்லெஸ்ஸாக போயிடும். அதாவது பலன் இல்லாமல் போய் நம்ம மேலேயும் நமக்கு ஒரு விரக்தி வரும், ஒரு எரிச்சல் வரும், நம்மளுடைய எபிலிட்டிஸ் மேலேயே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், டவுட். இது எல்லாம் இருந்ததுன்னா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் எடுத்த காரியத்தில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் எந்த செயல் எடுத்தாலும், எந்த திட்டம் வகுத்தாலும் அதில் இருக்கிற எல்லா கோணங்களையும் பார்த்து எல்லா ஓட்டைகளையும் அடைச்சி திடமான நம்பிக்கையோட ஒரு செயலை எடுத்து செய்யுங்க, வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.